வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த வலிமை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸாக இருக்குது. நம்ம வலிமை ட்ரெய்லரோட ரிவ்யூ அண்ட் இடன் ரீல்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வலிமை ட்ரெய்லரோட லைவ் ரியாக்ஷன் பார்க்கலாம். பவர் பேக்கா இருக்கு. செம்ம டைலாக்லாம் செம்மையா இருக்கு. புகழ் வராது. எப்படி பணம் சம்பாதிச்சோன்னு யாரும் கேட்க போறதில்ல. எப்படி ஜெயிச்சோன்னு யாரும் தேடி பார்க்க போறதில்ல. கண்டெல்லாம் செமையா இருக்கு. ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். வலிமை இருக்கிறவன் அவனுக்கு என்ன பேருமா அதை எடுத்துப்பான். வலிமைன்றது அடுத்தவனை காப்பாற்றதான், அழிக்கல. நீதான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கேன்னு உன்னை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நீ நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. ஒரு அம்மாவா நான் தோத்து போயிட்டேன். இனிமே அர்ஜுனுக்கு வாழ்க்கை நரகமா இருக்கும். தான் உண்டு, தான் மேல உண்டுன்னு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா அவனோட கோவம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். பிஜிஎம் சூப்பரா இருக்கு. உண்மையிலே பயங்கர மாஸாக கெத்தாக செம்மையாக இருக்குது. பவர் பேக்காக எப்படா பலரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ட்ரெய்லர். அதாவது இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அஜித் சாரோட கையிலேருந்து ட்ரெய்லர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அஜித் சார் வந்து மதுரையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் அதிகாரியாக வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிமில் பார்த்திங்கன்னா தெரியும் மதுரை மாவட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பைக் சம்மந்தமான பைக் ரைடு சம்மந்தமான கதையாக தான் இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபிலிமில் பார்த்திங்கன்னா தெரியும் பைக் சேல் லாக் ஷீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பைக் சேல்ஸ் 2016 2021 வரைக்கும் நடந்ததில்லை. அந்த இதெல்லாம் டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி அஜித் சார் பார்க்குற மாதிரி இந்த ஃப்ரேமில் காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா அஜித் சார் ரெண்டு டைலாக் சொல்ல ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அதாவது ஒருத்தர் சொல்கிறான் வறுமையில் தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான். வறுமையில் உழைக்கிறவங்க கேவலப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த டைலாக் செம்மையாக இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா வில்லன் வந்து சொல்கிறாரு வலிமையாக இருக்கவன் தனக்கு தேவையானக்கப்போ வலிமையாக்கிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அஜித் சார் திருப்பி சொல்கிறாரு வலிமைங்கிறது அடுத்தவங்க உதவ மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டு எல்லாருக்குமே செம சூப்பராக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அஜித் சாரோட அம்மாவுக்கு உடம்பு சரியான மாதிரி காமிக்கிறாங்க. அஜித் சாருக்கு உங்கள் அம்மாவுக்கு லேசான மனக்கசப்பை ஏற்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் சின்ன வயசில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அந்த சீன்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அஜித் சாரை பாராட்டுறாங்க. ஏன்னா மதுரையில் வந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாரு. இத்தனை நாளாக உள்ள கேஸை ஒரு 10 நாளில் முடிச்சு அப்படின்னு பாராட்டுறாங்க. ஆனால் ட்ரெயிலரோட பிற்பாதியில் பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து போலீஸுக்கு எதிராக செயல்படுற மாதிரி சில்லாம் அமைஞ்சிருக்கு. போலீஸ் செயல் தப்பு இருக்கலாம், அதுக்காக அஜித் சார் எடுத்து சண்டப்புற மாதிரி காட்சியெலாம் அமைஞ்சிருக்கு. ஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு நம்ம தமிழ் சினிமா அப்படி ஸ்டண்ட்டு பார்த்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பைக் ஸ்டண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம அந்த அஜித் சார் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த தீரநதிகாம் ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீன் வந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வேனுக்குள்ளே அஜித் சார் சில பேர் காப்பாற்றுற மாதிரியோ இல்லை முக்கியமான அவர் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு 10-15 பேர் பின்னாடி பைக்கில் தொடர்ந்து அந்த வேனை உடைக்கிற சீன்லாம் செம்மையாக வந்திருக்கு. யுவன் பிஜிஎம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அஜித் சார் பேரும் சொல்லிட்டாங்க அர்ஜுன் அப்படின்னு. அப்புறம் குக்கு வித் கோமாளி புகழ் ஒரு சீனில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அரசியல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. அஜித் சார் வில்லனும் பைக்லேயே ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது இந்த ஃபைட்டு. கண்டிப்பாக அந்த ஃபைட் வந்து ஒன்று இன்ட்ரோலையோ ஒரு கிளைமேக்ஸ்லேயோ இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டில் ரெண்டு பக்கமும் ஒரு புலி இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலான பவரில் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு ஈக்குவல் பவர் இருக்க மாதிரி காமிக்கிறதுக்காக இது ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயிலில் என்ன காமிச்சிருப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒருவேளை அதுலேருந்து கூட கதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கலாம். அதேமாதிரி இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு குவாட் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்னா ஃபெயில் இஸ் அக்செப்டபிள், பெயில் இஸ் அக்செப்டபிள், கிராஷ் இஸ் அக்செப்டபிள், புரோக்கன் இஸ் அக்செப்டபிள், ஃபேஸ் பிளான்ட் இஸ் அக்செப்டபிள், குவைட்டிங் இஸ் நாட். அதாவது மேலுக்கு எல்லாமே நம்ம ஏற்றுக்கலாம், ஆனால் எப்பயுமே நம்ம குவைட் பண்ணிட்டு பண்ணுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குவாட் வந்து இந்த ட்ரெயிலில் பார்த்திங்கன்னா அஜித் சாருக்கு பின்னாடி கழுத்தில் அடிபடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயிலில் பல சீனில் பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து ரொம்ப கூலாக பல சீனில் கூலிங் கிளாஸ் போட்டு சும்மா மாசாக வந்திருக்காரு. ஒட்டுமொத்த ட்ரெய்லரையும் பார்க்குறப்ப ஏன்னா அஜித் சாருக்கு வில்லனுக்கான கிளாஷாக தான் அதை காமிச்சிருக்காங்க. படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, எப்படா படம் ரிலீஸ் ஆகும் பார்க்கலாம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. மேபி இன்னொரு 3rd single அல்லது 4th single பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் ஆகலாம். அதையும் நாங்கள் ரியாக்ஷன் பண்ணுவோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பார்த்துக்கணும். நன்றி. தேங்க்யூ.